நீங்க வந்திருக்க பப்புன் வந்து சூரிய சும்மா மந்தான சும்மா பேர் அந்த பிள்ளை எப்படி ஆடுது அது மாதிரி ஆடணும் எனக்கு எம்ஏ பக்கத்திலே உட்காந்துருக்கு அந்த பிள்ளை நீ என்ன செய்ய அதை கண்ட கூடுதல் ஆடுதல ஒரு சின்ன விஷயம் ஒரு பொம்பளைட்ட தோட்டதா இருக்கக்கூடாது ஒலிம்பிக் ஸ்தாபனம் அண்ணனுக்கு ரொம்ப நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம்னே ஏன் மை செட்டு முன்னாடியே நல்ல மை செட்டு நேரத்தெல்லாம் போட்டுருந்தாங்க மை செட்டு கொலையை அத்தை தொண்டையே கட்டிக்கிச்சு பாட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் போட்டு போயிட்டான் ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு மை செட்டு அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றியை தான் வணக்கம் இப்படி போட்டால் தானே மை செட்டு நான் நேரத்தனமாக இரவு போட்ட மாதிரி போட்டுட்டாங்க ஹலோ சொன்னதுக்காண்டி ஆப்பிள் வச்சிருக்கியா என் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வந்து போடணும் மாப்பிள்ள ஊருக்கு போயிடுவார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவோம் வர அஞ்சாறு வருஷம் அது ஒன்றும் பிரச்சனை சிரிச்சா சிங்கி கட்டி சிவினா நெத்தி சிரிச்சா சிங்கி கட்டி சிவினா நெத்தி சரி ஒரு பந்தி வச்சுக்குவோம் இருக்கிற டைம் கொஞ்சம் நேரம்னா ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் என் தங்கச்சி என்ன ஆட்ட ஆடுது அது மாதிரி ஒன்றும் ஆட முடியுமா மாப்பிள ஆட முடியுமான்னு தான் முக்கியம் ஆடிட்டேன்னாங்கிறது அது முடியுமா பெட்டி எதுக்கு நான் கொடுத்து எப்படி வாசிக்கிறது சங்கத்துல ஏதாவது இருக்கும்ல நாடகத்துக்கு போகாம வச்சிருப்பாங்க இல்லை வரல வீணா போன பெட்டி நிறைய இருக்கு அதை கொடுத்துறேன் தங்கச்சி ஆடிட்டாமா இவ ஆடாத அளவுக்கு அண்ணன் பேரை காப்பாத்த ஆடாத அளவுக்கு இப்ப கொஞ்சம் வில்லம்பு பருவம் தானே இப்ப ஆடும் பழைய துணி மாதிரி வர்றப்ப ஆடாம நின்னுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்ப தூக்கவா அண்ணன் கேக்குறேன் தூக்குமா கேட்டுட்டு தூக்கலாம் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ஒத்துக்குவீங்க உங்க மச்சான் தூக்கவா அத்தாடி என்ன அப்படியா
இந்த ஆட்டத்தை நான் ஆட மாட்டேன். எனக்கு பதிலா அன்புமா டி எம் அவர்கள் ஆடுவாரு. தங்கச்சி வேணும், நீ வாபஸ் அங்கிட்டு பக்கத்துல இருக்க ஆட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். கிடைச்சிருச்சு காத்து. பெண்கள் மட்டும்தான் முக்கணும். நீ செஞ்ச வேற மாதிரி இருக்கு. ரொம்ப முறங்கல் எனக்கு. காத்தடிக்குது காத்தடிக்குது பாட்டு வச்சிருக்கேன்.
மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சு அசமா போச்சு. ஏமா இப்ப இப்ப சமீபத்தை கேள்வி விட்டா நோ 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 அப்படியே அப்படியே காரணம் வந்தது ரொம்ப நாளாச்சு கவலைப்படாதே Yeah.
என்
இந்த ஜதிகள என்ன வாசிக்க முடியாது மாப்பிள. நீ எஸ்டர் ஃபிட்டிங் உங்க காதல் ஆத்தாங்கரை படி சேர்ந்த அன்னை பிரஸ் அவர்கள் இங்கே விருதவாசி கொண்டு இருக்கும் மாப்பிளை கேரது அவர்களுக்கு 50 அன்பளிப்பாக வழங்கி பயன்படுத்துவார்கள். அன்பளிப்பழகிய பிரிமடுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கடித வணக்கம். வணக்கம். என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? இது வரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது உங்களுக்கு எனக்கு முன்ன கட்டிக்கத்தானே Yeah.